ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு சாய் பிரியாஸ் இங்கிலீஷ். இந்த வீடியோவில் 8th ஸ்டாண்டர்ட் யூனிட் 2 ப்ரோஸ் ஹாபி டேர்ன்ஸ் இன் டு சக்ஸஸ்ஃபுல் கேரியர் லெசன் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நம்ம க்ளாசரி நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த லெசனில் இருக்கிறது யுனீக். யுனீக்னா டிஸ்டிங்டிவ், ஸ்பெஷலாக இருக்கிறது. எக்ஸாஸ்ட்னா டயர்டாக இருக்கிறது. எனர்ஜைஸ்னா விச் கிவ்ஸ் எனர்ஜி, நம்மளுக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. பேஷனேட்னா இன்டென்ஸ், நம்ம மனம் ஒன்றி ஒரு விஷயத்தை செய்கிறோம்ல, அதுதான் பேஷன் சொல்கிறது. அக்யூரேட்லின்னா எக்ஸாக்டாக இருக்கிறது. ஃபிக்ஷன் அப்படின்னா கற்பனை கதைகள், கற்பனையாக எழுதுறது. ஸ்பேர்னா எக்ஸ்ட்ரா, அதிகப்படியாக உபரியாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த ப்ரோஸில் பார்த்தீங்கன்னா மூணு செக்ஷனாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு செக்ஷன் இட்ஸ் அபவுட் அ பாய் நேம்ட் மணி. செகண்ட் செக்ஷனில் அஜய்குமார் கார்க்னு ஒரு ஆர்டிஸ்ட்டை பற்றி. தேர்டு வந்து ஒரு வேர்ல்டு கேரம் சாம்பியன் இளவலகி அப்படிங்கிற பொண்ணை பற்றி. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மணி, அந்த பாய்க்கு என்ன இஷ்யூஸ் இருந்தது, அதை எப்படி அவங்க ஓவர் கம் பண்ணாங்க, அவங்களுடைய ஹாபி வந்து அவருக்கு எப்படி சக்ஸஸ்ஃபுல் கேரியராக மாறுச்சு, அவருடைய தொழிலாக மாறுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஐ வில் ரீட் த லெசன். Once there was a boy named Mani. He was studying at school in his village. He found it difficult to read and write. His grandfather noticed it and helped him by reading bedtime stories. Gradually, he started reading on his own. Now, he not only enjoyed reading but also has started writing his own stories. Let us read an essay written by Mani. So, Mani-ங்கிற பையன் இருந்தான் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்க கிராமத்தில். அவனுக்கு வந்து வாசிக்கிறதுக்கும் எழுதுறதுக்கும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ அதை வந்து அவங்க கிராண்ட்ஃபாதர் நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அவன் படிக்கிறதுக்காக நிறைய பெட் டைம் ஸ்டோரிஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் கிராஜுவலாக இவனே அந்த ஸ்டோரிஸ் படிக்க ஆரம்பிக்கிறான். அதை படிக்கிறது மட்டும் இல்லை, ஹி ஆல்சோ ஸ்டார்டட் ரைட்டிங், எழுதவும் ஆரம்பிக்கிறான். அந்த மாதிரி ஒரு எஸ்ஸே எழுதுனது தான் நமக்கு இப்போது கொடுத்துருக்காங்க லெசனாக, அதை நம்ம படிக்கலாம். ஹாபீஸ் ஆர் த ஆக்டிவிட்டீஸ் தட் வி டூ இன் ஆர் ஸ்பேர் டைம். Hobbies are unique to people. Some like gardening, few like photography, may have book reading as their hobby. While other hobbies are swimming, collecting stamps, playing video games and many more. People have hobbies not only to pass their free time but also to do something useful. Hobbies help people learn new things, relax after a day of tiring work and to energize the body and mind. Same is the case with me. I love writing, so it is my hobby. ஸோ ஹாபி அப்படின்னாலே என்னென்னா, நமக்கு பொழுதுபோக்காக நம்ம என்ன விஷயம் செய்கிறோமோ, என்ன ஆக்டிவிட்டீஸ் செய்கிறோமோ அதுதான் நம்ம ஹாபின்னு சொல்கிறோம். ஒரு சிலருக்கு வந்து கார்டனிங் பிடிக்கும், ஃபோட்டோகிராஃபி பிடிக்கும், நிறைய பேர் புக்ஸ் படிப்பாங்க, கதை எழுதுவாங்க, மியூசிக் கேட்பாங்க, டிவி பார்ப்பாங்க, ட்ரைவ் பண்ணுவாங்க, லாங் ட்ரைவ் போவாங்க, இதெல்லாமே அவங்களோட ஹாபீஸாக இருக்கும். சில பேருக்கு ஸ்விம்மிங் இருக்கும், ஸ்டாம்ப்ஸ் கலெக்ட் பண்ணுவாங்க, வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க, இந்த மாதிரி நிறைய ஹாபீஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்களோட ஹாபி வந்து யூனிக், தட் இஸ் ஸ்பெஷல், எல்லாருக்கும் காமனாக இருக்காது அவங்களோட எல்லாரோட ஹாபீஸும். ஸோ பீப்புள் வந்து ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணுறதுக்காக அந்த ஹாபீஸ் வச்சுருப்பாங்க. ஒரு சிலருக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சம் பீப்புள் நிட் பண்ணுவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்வெட்டரெல்லாம் பின்னுவாங்க, வயர் பேக் போடுவாங்க, இதெல்லாமே ஹாபியாகவே செய்வாங்க. ஆனால் அது அவங்களோட கேரியராக மாறிடும். அப்போது ஹாபீஸ் வந்து ஹெல்ப் பீப்புள் புது புது நிறைய திங்ஸ் கற்றுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அவங்க ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபுல் டேயில் அவங்க ஒர்க் பண்ணதை அவங்களோட ஹாபியை பண்ணும்போது அவங்க பாடி வந்து எனர்ஜைஸ் ஆகுது, டயர்டான உடம்பு மனசும் ரிலாக்ஸ் ஆகுது. சேம் இஸ் த கேஸ் வித் மீ. ஐ லவ் ரைட்டிங், ஸோ இட்ஸ் மை ஹாபி. எழுதுறது எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால் இது என்னுடைய பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரைட்டிங் இஸ் அ யூனிக் ஹாபி பிகாஸ் மோஸ்ட் பீப்புள் டோன்ட் வாண்ட் டு எக்ஸாஸ்ட் தெம் செல்ஸ். ஏன்னா எழுதுறது வந்து ஒரு யூனிக் ஹாபி, நிறைய பேர் அதை எடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வேர்ட் ஃப்ரேஸஸ் கரெக்டாக ஃபார்ம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், டயர்டாயிரும், அதனால் அதை வந்து எக்ஸாஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க அவங்களோட ஸ்பேர் டைமை. ஸோ மெனி ஃபீல் தட் ரைட்டிங் இஸ் டஃப், நிறைய பேர் எழுதுறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு அந்த மாதிரி இல்லை, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஐ ஃபீல் ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் ஆர் வாய்ஸ். எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்கள், ரைட்டிங் இஸ் லைக் பெயிண்டிங் அ வாய்ஸ். நம்ம என்ன சொல்ல வரமோ அதை எழுதுகிறோம், அது வந்து இட்ஸ் லைக் பெயிண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
When I get free time, I pick a pen and notebook and start painting the ideas in words. I write stories, poems, and sometimes about my feelings. My mind relaxes when I pour my thoughts as words, so writing energizes me. So, எப்பெல்லாம் ஃப்ரீ டைம் கிடைக்குதோ நான் ஒரு பென் நோட் புக் எடுத்துகிட்டு நான் எழுத ஆரம்பிப்பேன். நான் ஸ்டோரிஸ் எழுதுவேன், போயம்ஸ் எழுதுவேன், சம்டைம்ஸ் எல்லாமே என்னோடய ஃபீலிங்ஸ் பற்றி எழுதுவேன். அப்போ வந்து என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகுது, என்னுடைய தாட்ஸ், என்னுடைய எண்ணங்களை எல்லாமே வார்த்தைகளாக நான் வடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ரைட்டிங் அந்த மாதிரி எழுதும்போது எனக்கு எனர்ஜி கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறாரு. வென் ஐ ரைட் திங்ஸ் மை இமேஜினேஷன் இஸ் அட் இட்ஸ் பெஸ்ட். நான் கற்பனை உலகத்துக்கே போயிடுவேன். இமேஜின் அ வேர்ல்டு வித் மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ். அங்கே பூராமே மேஜிக் அண்ட் மெஜிஷியன்ஸ் மாதிரி இருக்கும். வேர் ஐ கேன் ஃப்ளை, பேர்ட்ஸ் கேன் டாக். ஸோ ரைட்டிங் ஹெல்ப்ஸ் மீ கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் மை செல்ஃப் இன் டு த வேர்ல்ட். சம்டைம்ஸ் ஐ சிட் அண்ட் வித் ஸ்மால் சில்ட்ரன் அண்ட் என்டர்டைன் தெம் வித் தீஸ் ஸ்டோரிஸ் ஆஃப் மைண்ட். த ஹாப்பினஸ் ஆஃப் தியர் ஃபேஸஸ் மேக்ஸ் மீ டு ரைட் மோர் அண்ட் பெட்டர். ஆல்தோ ரைட்டிங் இஸ் ஜஸ்ட் அ ஹாபி ஃபார் மீ, எட் இட் இஸ் வெரி பெனிஃபிஷியல். இட் ஓப்பன்ஸ் மை மைண்ட் அண்ட் திங்க் பியாண்ட் த லிட்டில் திங்ஸ் அண்ட் ப்ராடர் மைண்ட். இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப். இட் மேக்ஸ் மீ லேர்ன் நியூ திங்ஸ் அண்ட் என்ஜாய் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். ஸோ எழுதும்போது நான் இமேஜினேஷன் கற்பனை உலகத்துக்கே போயிடுவேன்னு சொல்கிறாரு. அது மாதிரி இவர் எழுதின கதைகளை எல்லாம் அங்கே இருக்கிற இவர்கிட்ட இருக்கிற சின்ன குழந்தைங்கிட்டையெல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்டையெல்லாம் அந்த ஸ்டோரி சொல்லும்போது அந்த ஸ்டோரி கேட்டு அவங்களோட ஃபேஸில் வர ஹாப்பினஸ் பார்த்துட்டு இவருக்கு நிறைய எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் வருது. ஸோ இது ஹாபி மட்டும் இல்லை, இது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குது. என்னுடைய மைண்டு அதாவது ப்ராடராக திங்க் பண்ண வைக்குது. இட் மேக்ஸ் மீ மோர் பேஷனேட் அபவுட் மை லைஃப். ஸோ நிறைய புது விஷயங்கள் கற்றுக்கிறேன். எவ்ரி மொமெண்ட் ஆஃப் லைஃப்பை நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. மை ஹாபி ஹெல்ப் மீ இன் ஸ்கூல் டூ. வென் ஐ ஸ்டார்டட் ரைட்டிங் திங்ஸ், ஐ வாஸ் அனேபிள் டு டிஸ்கிரைப் தெம் அக்யூரேட்லி. வித் டைம் மை எக்ஸ்பீரியன்ஸ் ஹெல்ப் மீ திங்க் ஆஃப் நியூ ஐடியாஸ் அண்ட் திஸ் மேட் மீ அ குட் ரைட்டர். ஸோ ஹாபி நம்ம இப்போ எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு கரெக்டாக நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், அதை எப்படி எழுதியிருக்கோங்கிறது மற்றவங்களுக்கு நமக்கு அக்யூரேட்டாக கரெக்டாக சொல்ல எக்ஸாக்டாக சொல்ல தெரியாது. ஆனால் வித் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும்போது இட் ஹெல்ப் மீ டு திங்க் ஆஃப் நியூ ஐடியாஸ். புது புது ஐடியாஸ்கள் சிந்தனைகள் வரும்போது நான் வந்து ஒரு சிறந்த எழுத்தாளனாக மாறினேன் அப்படின்னு சொல்கிறாரு. நவ் ஐ லுக் அவுட் ஃபார் திங்ஸ் விச் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு சி பிஃபோர். முதல்ல எனக்கு தெரியாத விஷயங்களெல்லாம் இப்போ தெரியுது. ஐ கேன் டிஸ்கிரைப் திங்ஸ் பெட்டர் இன் மை ஸ்டோரிஸ். இப்போ நல்ல விதமாக விளக்கம் கொடுக்க முடியுது. ஐ ஃபீல் நோ ப்ராப்ளம் வித் ரைட்டிங் இங்கிலீஷ் எஸ்ஏஸ் ஆர் ஸ்டோரிஸ் ஆஸ் இட் இஸ் அ ஹாபி. இது எனக்கு சிறந்த பொழுதுபோக்காக இருக்கிறதுனால டு பிகேம் அ பிக் பெட்டர் ரைட்டர் ஐ ஸ்பெண்ட் டைம் ஆன் லேர்னிங் ஹவு டு ரைட் இன் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ். நான் ஃபார்ம்ஸில் கூட எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுறேன், ஃபிக்ஷனாக நான் ஃபிக்ஷனாக. ஸோ நான் ஃபிக்ஷன் ஃபிக்ஷன் அப்படிங்கிறது, ஃபிக்ஷனுங்கிறது இமேஜினேட்டிவ் ஸ்டோரி. ஸோ இட் இஸ் இம்பார்ட்டண்ட் டு ஆல்வேஸ் லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் அவர் ஹாபிஸ். என்ன ஹாபி இருந்தாலும் அதை வந்து இப்போ கற்றுக்கிட்டு இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். ஹூ நோஸ், ஒன் டே ஐ குட் பி அ ரைட்டர் லைக் ஆர் கே நாராயண் மாதிரி நான் ஆவேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. அதில் வந்து டூ யூ நோ அப்படிங்கிற பார்ட்டில் ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சி என் அண்ணாதுரை பற்றி சொல்லியிருக்காங்க. மிஸ்டர் சி என் அண்ணாதுரை, அவருமே ஹாபீஸ் ஆஃப் ரைட்டிங் தான், ரீடிங் அண்ட் ரைட்டிங் தான் அவருக்கு. ஹி ரோட் மெனி புக் ஸ்டோரிஸ் பிளேஸ் தாட் ப்ரொவோக்கிங் ஆர்டிகல்ஸ் சினி டயலாக்ஸ் அண்ட் விச் ஹவ் கான்ட்ரிபியூட்டட் டு த ரிஃபார்மேஷன் ஆஃப் சொசைட்டி ஆஸ் வி நோ இட் டுடே. ஸோ இப்போ வரைக்கும் அவருடைய கதைகள் எல்லாமே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, இப்போது நமக்கு தெரியும் அந்த விஷயம். ஸோ ரீடிங் அண்ட் ரைட்டிங் ஹாபியாக வச்சுருக்கிறவங்க எப்போவுமே வந்து நிறைய கருத்துக்கள் சொல்வாங்க சொசைட்டிக்கு. செக்ஷன் டூவில் நம்ம பார்க்க போகிறது அஜய்குமார் கார்க் அப்படிங்கிற ஆர்டிஸ்ட்டை பற்றி. அவர் வந்து அவர்னால் காது கேட்காது, வாய் பேச முடியாது, பட் ஹீ இஸ் வெரி டேலண்டட் யங் ஆர்டிஸ்ட். ஜெய்ப்பூரில் இருக்கார். ஹிஸ் சைல்ட்ஹுட் வாஸ் கோயிங் ஆன் வெல், நல்லா தான் இருந்தார். அன்டில் ஹி சஃபர்ட் அன் இன்ஜுரி அட் த ஏஜ் ஆஃப் 3. ஒரு 3 வயசில் இவருக்கு நடந்த இன்ஜுரினால் ஹி வாஸ் ட்ரீட்டட், பட் த ட்ரீட்மெண்ட் லெஃப்ட் ஹிம் பெர்மனென்ட்லி டெஃப். இந்த டிசபிலிட்டியோடு அவரோட ஹாபியை வச்சு அவர் எப்படி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக மாற்றினார் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷனில். இந்த லெசனுக்கு போகிறதுக்கு முன்னால் நம்ம இந்த லெசனோட நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம். ஸோ தட் இல் பி ஈஸி ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இம்பேர்மெண்ட் அப்படின்னா டிசபிலிட்டி, அவர்னால் அவருக்கு காது கேட்காது. மினியேச்சர்னா ரொம்ப ஸ்மால், வெரி ஸ்மால் அப்படின்னு சொல்கிறது. அக்கம்ப்ளிஷ்டுனா ஃபுல்ஃபில்டு, நிறைவான. மேக்னிஃபையிங்னா என்ஹான்சிங், பூத கண்ணாடி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி என்ஹான்ஸ் பண்ணி பார்க்குறது. எக்ஸிபிட்டட்னா ஷோ, நம்ம என்ன எக்ஸிபிஷன் பார்க்குறோம் இல்லையா, அதை வந்து ரிவீல் பண்ணி ஷோ மாதிரி ஷோ கேஸ் பண்ணுறது. ரீவைட்டலைஸ் அப்படின்னா ரீஎனர்ஜைஸ். நெக்ஸ்ட் இப்போ லெசன் போகலாம். ஸோ இவருக்கு 3 வயசில் நடந்த அந்த இன்ஜுரிக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் வந்து லெஃப்ட் ஹிம் பெர்மனென்ட்லி டெஃப், காது கேட்காம ஆயிடுச்சு. ஆனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து தே ட்ரைட் செவரல் ஹாஸ்பிட்டல்ஸ் டு க்யூர் த இம்பேர்மெண்ட்,
இட் டிட் நாட் கியூர் ஹிம், அது சரியே ஆகலை. ஸோ ஒன்ஸ் பாட் ஹிம் அ பெயின் செட். ஒரு தடவை அவங்க அஜயோட அப்பா வந்து அவருக்கு பெயின் செட் வந்து கிஃப்டாக கொடுக்குறாரு. ஸோ அப்போ அஜய் வந்து ஸ்டார்டட் டு பெயிண்ட் ஹாப்பிலி. ஸோ எல்லாம் ஃபுல்லாக வால்ஸ் ஃப்ளோர்ஸ் எல்லாமே பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாரு. ஸோ ஹி லுக் வெரி ஹாப்பி வைல் யூஸிங் த பெயிண்ட் செட் கிஃப்டட் டு ஹிம். சூன் அப்போ அஜயோட அப்பா தெரிஞ்சுக்கிறாரு, ஓ இவனுக்கு பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, ஒரு 5 இயர்ஸ் ஆகும்போது கோட் ஆர்டிஸ்ட் டோல்பூரில் ராஜஸ்தானில் ஸ்ரீ சுயலால் அப்படிங்கிறவர்கிட்ட வந்து அவர் வந்து இவரோட பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி அவர் வந்து ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் ஹிஸ் எஜுகேஷன் அஜய் டெய்லரிங் ட்ரை பண்ணாங்க, அதனால் அவருக்கு சந்தோஷம் கிடைக்கல. ஸோ ஹி வென் பேக் டு பெயிண்டிங். ஹி பிகேம் அன் அப்ரண்டிஸ் டு ஆஷா தேவி அப்படிங்கிறவங்க வந்து ட்ரெடிஷ்னல் இந்தியன் மினியேச்சர் பெயிண்டிங் டையிங் டெக்னிக்ஸ் எல்லாம் அவருக்கு வந்து சொல்லி கொடுக்குறாங்க. ஹி மாஸ்டர் த டெக்னிக்ஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் கலர்ஸ் அண்ட் ப்ரஷஸ் அண்ட் கெயின் நாலேஜ் ஆஃப் பெயிண்டிங், அது எல்லாமே கற்றுக்கிறாரு. சூன் ஹி பிகேம் அன் அக்கம்ப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட், அப்படின்னா ஃபுல்ஃபில்டு எல்லாமே தெரிஞ்சுக்கிறார் மிக திறமையாக. அண்ட் மினியேச்சர் ஸ்டைலில் ஹி யூசஸ் மேக்னிஃபையிங் கிளாஸ் அண்ட் அ சிங்கிள் ஹேட் ப்ரஷ் ஃபார் மினியேச்சர் பெயிண்டிங் த டிபிக்ட் இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரத்தை சொல்கிற மாதிரி இருக்கிற பெயிண்டிங்ஸ் பூரா அவர் வரைய ஆரம்பிக்கிறாரு. அஜய் இஸ் கிஃப்டட் இன் த ப்ராக்டிஸ் ஆஃப் க்ரியேட்டிங் இமேஜஸ் ஆன் த கிரெயின் ஆஃப் ரைஸ், இந்த அரிசியில் வரைவாங்க இல்லைங்களா அது மாதிரி வரைகிறதும் நிறைய பண்ணியிருக்காரு. அஜய் எக்ஸிபிட்டட் ஹிஸ் ஒர்க், இதெல்லாம் அவருடைய ஒர்க்கு. அவர் எக்ஸிபிட்டட் ஹிஸ் ஒர்க் டோட்டலாக 150 பெயிண்டிங்ஸ் டிஸ்பிளே பண்ணதில் 144 பெயிண்டிங்ஸ் சேல் ஆயிடுது. ஹி கண்டினியூ டு ஷோ ஹிஸ் ஒர்க் த்ரூ அவுட் இந்தியா, த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அண்ட் யுனைடெட் கிங்டம். அண்ட் இன் 2004 அஜய் வாஸ் அவார்டட் அ நேஷனல் அவார்ட் ஆஃப் அக்கம்ப்ளிஷ்மெண்ட் ஃப்ரம் இந்தியன் பிரசிடென்ட் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் கிட்டேருந்து ப்ரைஸ் வாங்குறாரு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் பெயிண்டிங், அஜய் இஸ் ஆல்சோ வெரி ஆக்டிவ்லி இன்வால்வ்ட் இன் வெல்ஃபேர் ஆஃப் ஹியரிங் இம்பேர்மெண்ட் இன் இந்தியா. அதுக்கப்புறம் இட் ஹாஸ் ஹட் பீன் அ எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர் ஆஃப் டெஃப் அண்ட் டெம் அசோசியேஷனில் இருக்கிறாரு. ஹி ஆல்சோ கிவ் ஃப்ரீ ட்ரைனிங், இந்த மாதிரி காது கேட்காத குழந்தைங்களுக்கெல்லாம் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுக்குறாரு ஜெய்ப்பூரில். அதுக்கப்புறம் ஆர்ஃபனேஜ் சில்ட்ரன் இன் அன் ஆர்ஃபனேஜ் இன் காந்தி நகர்லேயும் அவங்களுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாரு. ஒன் ஆஃப் அஜய்ஸ் கரண்ட் கோல் என்ன அப்படின்னா, ரீவைட்டலைஸ் த இந்த ட்ரெடிஷ்னல் மினியேச்சர் பெயிண்டிங்கை வந்து மறுபடியும் மீட் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அஜய்ஸ் லைஃப் ஷோஸ் தட் வீ கேன் டேர்ன் அவர் ஹாபி ஆர் பேஷன் இன்டு அ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். ஸோ இஃப் வி ஆர் ரெடி டு லேர்ன் அண்ட் டெவலப் ஆ ஸ்கில்ஸ், நம்மளுடைய திறமைகளை வளர்த்திக்கிட்டோம்னா நம்மளுடைய ஹாபியவே வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல் கேரியராக மாற்றணுங்கிறதுக்கு இவரும் ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கார். ஸோ இப்போ தேர்ட் செக்ஷனில் நம்ம இளவலகி அப்படிங்கிற வேர்ல்டு கேரம் சாம்பியன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த செக்ஷனில் இருக்கிற நியூ வேர்ட்ஸ் பார்த்திங்கன்னா, அக்காமடேட் அப்படின்னா டு சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் இருக்கணும் அப்படிங்கிறது. ட்ராஃபீஸ் அப்படின்னா டெக்கரேட்டிவ் கப்ஸ், அந்த ப்ரைஸஸ் கொடுப்பாங்க இல்லையா, டோக்கன் ஆஃப் விக்ட்ரி. ஷேட்டர்டுன்னா ப்ரோக்கன் டேமேஜ் ஆர் டெஸ்ட்ராய்டு. ஸோ இவங்க தான் அந்த இளவலகிங்கிற வேர்ல்டு கேரம் சாம்பியன். த ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் பேஷனேட் பீப்புள் ஆல்வேஸ் சேஸ் தியர் ட்ரீம்ஸ் அண்ட் லிவ் இட். இளவலகி இஸ் ஒன் அமங் ஆஃப் த மெனி டு அச்சீவ் ஹர் ட்ரீம் அமிட்ஸ் ஆல் ஆட்ஸ். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அவங்களுடைய என்ன நோக்கமோ அதை ஜெயித்தாங்க அவங்க. மிஸ்டர் இருதயராஜ் ஹர் ஃபாதர் வாஸ் அ டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் இன் கேரம். ஹிஸ் ட்ரீம் ஷேட்டர்ட் சின்ஸ் ஹிஸ் ஃபேமிலி டிட் நாட் என்கரேஜ். அவங்க அப்பா வந்து மிகச்சிறந்த ஒரு கேரம் சாம்பியன், அவர் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட் இல்லாதனால அவர் வந்து ஹி வாஸ் டிட்டர்மைன் டு அச்சீவ் ஹிஸ் ட்ரீம் த்ரூ ஹிஸ் டாட்டர். அவர் பொண்ணு மூலிமா அதை சாதிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணார். ஹி யூஸ் டு புட் ஹிஸ் டாட்டர் ஆன் த கேரம் போர்ட் வைல் ஷீ லிசன் டு த சவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்கர் அண்ட் காயின்ஸ். When she was 2 years old, he would carry her with him to the tournaments. He played with his friends at local clubs. ஸோ ரெண்டு வயசாக இருக்கும்போதே வந்து அவங்க அவர் கிளப்பில் விளையாடும் போது அந்த குழந்தையும் எடுத்துகிட்டு போய் அந்த ஸ்ட்ரைக்கர் சவுண்டு காயின்ஸ் அதில் இருந்து அப்போ இருந்தே அந்த டோர்னமெண்ட்ஸ்க்கெல்லாம் குழந்தைய எடுத்துகிட்டு போக ஆரம்பிக்கிறாரு. ஹர் ஃபாதர் பிகேன் கோச்சிங் ஹர் வென் ஷி வாஸ் அரவுண்ட் 5 வயசில் கோச்சிங் ஆரம்பிக்கிறாரு. ஒன் டே ஹர் ஃபாதர் கால்ட் ஹர் ஃபார் அ மேட்ச் அண்ட் ஷீ ஒன் தட் மேட்ச் விச் கேவ் ஹர் கான்ஃபிடென்ஸ். ஸோ ஒரு மேட்ச் விளையாடுறாங்க, அதில் ஜெயிச்சிடுறாங்க, அது ரொம்ப கான்ஃபிடென்ஸ் கொடுக்குது, நம்பிக்கை கொடுக்குது. த கான்ஃபிடென்ஸ் லெட் ஹர் டு வின் ஹர் விக்டரிஸ் இன்க்ளூடட் ஏஷியா கப் அண்ட் சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் அண்ட் த வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். இந்த கான்ஃபிடென்ஸ் தான் அவங்களுக்கு எல்லா வெற்றியும் தொடர்ந்து வர்றதுக்கு உதவியாக இருந்துச்சு. இருதயராஜ் வந்து ஃபிஷ் கார் டிரைவர், ஒரு டிரான்ஸ்போர்ட் மெட்டீரியல். ஸோ அவர் சாதாரண வண்டி ஓட்டுறவர் தான், அவர் ஃபேமிலி லைஃப் ரன் பண்ணுங்கிறதுக்காக அந்த வேலை செய்கிறாரு. அவரோட ஒய்ஃப் அண்ட் 3 டாட்டர்ஸ் இருந்தாங்க. ஒரு சின்ன ரூமில் தான் அவங்க இருந்தாங்க வியாசர்பாடி சென்னையில்.
அவங்களுக்கே அந்த இடம் பத்தாமல் இருந்தது, அக்காமடேட் பண்ண முடியல. த ட்ராஃபீஸ் அவங்க ஜெயித்தது எல்லாமே ஓவர் த இயர்ஸ் ஆர் டூ மெனி. ஹர் ஹோம் இஸ் ஜஸ்ட் நாட் பிக் இனஃப் டு கீப் தம். அந்த ட்ராஃபீஸ் கூட வைக்க இடம் இல்லை அவங்க வீட்டில். ஸோ அந்த நிறைய ட்ராஃபீஸை வந்து அவங்களோட கட்டில் கடியில், பெட்டு கடியில், அதுக்கப்புறம் நெய்பர்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கெல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபினான்சிங் த ட்ரிப்ஸ் ஹஸ் ஆல்சோ பீன் அ பிக் ப்ராப்ளம். எங்கேயாவது போய் விளையாடணும்னா கூட அவங்களுக்கு ஃபினான்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. தோ ஷி ஹஸ் பீன் பிளேயிங் த ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் 14 இயர்ஸ், 14 வருஷமாக அவங்க விளையாடிட்டுருக்காங்க. ஸ்டில் ஷி சேஸ் விக்ட்ரிஸ் ஃபாலோ மீ. ஸோ இளவழகி வந்து இப்போ மெம்பர் ஆஃப் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கேரம் அசோசியேஷனில் இருக்காங்க. இந்தியாவுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி கேரம் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப், ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாத்துலேயுமே விளையாடிருக்காங்க. அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தா அப்படி இருக்குது, அவ்வளோ வண்டர்ஃபுல்லாக அவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. 5th வேர்ல்டு கேரம் சாம்பியன் 2008 ஃப்ரான்ஸில், விமென்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் அட் த 38th சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் விசாகப்பட்டினம் 2009, அண்ட் விமென்ஸ் சிங்கிள் டைட்டில் இன் 37th நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் இன் சென்னை 2008, 4th அச்சீவ்மெண்ட்டாக கொடுத்துருக்கிறது. 13th சார்க் கேரம் சாம்பியன்ஷிப்பில் கூட விமென்ஸ் டபுள்ஸில் ஜெயிச்சிருக்காங்க. 2 times சார்க் கேரம் சாம்பியன்ஷிப்பில் விமென்ஸ் சிங்கிளில் டைட்டில் அடிச்சிருக்காங்க 2009, வேர்ல்டு கப் வின்னர் இன் 2006, நெக்ஸ்ட் வாஸ் இன் 2010 சாம்பியன்ஷிப் இன் யூஎஸ். ஸோ ஷி செக்யூர்ட் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் இன் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ். எவ்வளோ ப்ரைஸஸ் வின் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷி ஹோல்ட்ஸ் 260 மெடல்ஸ், அவுட் ஆஃப் விச் 106 கோல்டு, 17 சில்வர் அண்ட் 12 ப்ரான்ஸ் மெடல்ஸ் வன் இன் நேஷனல் சாம்பியன் காம்படிஷன்ஸ். ஷி ஹஸ் ஒன் 111 கோல்டு, 9 சில்வர், 5 ப்ரான்ஸ் மெடல்ஸ் இன் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ். ஸோ ஹர் ஹாபி ஆஃப் பிளேயிங் கேரம் டுக் ஹர் டு த லெவல் ஆஃப் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப். ஸோ அதர் சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒரு அப்பாவோட வெறும் என்கரேஜ்ஷிப் கோச்சிங்கில் மட்டும் இந்த அளவுக்கு சாதிச்சிருக்காங்கன்னா இட்ஸ் அ கிரேட் அச்சீவ்மெண்ட். ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.